அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஒரு கிரேப் ஜூஸ் எப்படி செய்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸை இந்த மாதிரி அந்த கொத்தில் உள்ள எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்டுக்கணும் வாஷ் பண்ணுறதுக்காக. இந்த கிரேப்ஸ்லேயே அப்படியே உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் கொத்தோடு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு போகாது, அதனால உதிர்த்து விட்டு தான் நல்லா கையால் வாஷ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நம்ம உதிர்த்து எடுத்துட்டோம். இப்போ அதை வந்து சூப்பராக நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையால் அந்த டஸ்ட்டு அதில் அடிச்சிருக்க மருந்து எல்லாம் போகிற மாதிரி கிரேப்ஸை வந்து ரொம்ப ஒன்றுக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணணும். அது வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நிறையா பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த கிரேப்ஸ் மேலேயே, அதனால் அதெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீனாக இந்த கிரேப்ஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் தண்ணியிலே ஊற போட்டால் கூட நல்லா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும். ஈஸியாக அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள், தண்ணியை வெயில் ஊற்றிடுவோம். சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜூஸை நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு முக்கால் கப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கேன். தண்ணியோடு அரையும் போதும் அந்த கிரேப்ஸ் இருக்க எசன்ஸும் நல்லா இறங்கும். இந்த ஜூஸ்க்கு தேவையான சுகர் ஒரு 3 ஸ்பூன் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன்ங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு ஸ்ட்ரெயினரில் இது எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கிரேப்ஸ் வந்து சீடு உள்ளது, அதனால் ரொம்ப கிரைண்ட் பண்ணல. அந்த விதை வந்து அரைஞ்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரி ஒரு பிட்டர் டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு, அதனால் ரைட்டாக தான் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன் கோர்ஸாக. நம்ம இதிலே ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும் போது அது அதில் இருக்கிற ஜூஸும் நமக்கு ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சக்கெல்லாம் இல்லாமல் அழகாக இந்த வடியிலே அதெல்லாம் தேங்கிறோம். சூப்பராக ஜூஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஒரு கிளாத் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு மெலிசான ஒரு துணியில் இந்த மாதிரி ஜூஸை ஊற்றிட்டு கையால் எப்படி புழிஞ்சு எடுத்துடலாம் தேங்காய் பால் புளிகிற மாதிரி, ரொம்ப ஈஸியான மெத்தட் அது. அந்த மாதிரி கூட செஞ்சுருந்துருக்கலாம் நான். எனக்கு கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் ஆச்சு இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அது ஒரு பெஸ்ட் மெத்தட் உங்களுக்கு செய்ய. நல்லா இந்த மாதிரி ஸ்பூனால் அதில் இருக்க ஜூஸ்லாம் வரா மாதிரி புழிஞ்சு விடுங்க. நான் பொறுமையாக வந்து கடைசியில் கையால் ப்ரெஸ் பண்ணி சக்கையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம். சூப்பரான கிரேப் ஜூஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் கிரேப் ஜூஸ் பிடிக்காங்களோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வேறு லெவல் டேஸ்ட். நீங்கள் வந்து இது ஐஸ் போட்டு கூட சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் குடிக்கலாம். சுகர் லெவல்லாம் அப்படியே ஆப்டாக செம்மையாக வந்துச்சு குடிக்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி குடித்தோம். நீங்கள் இந்த ஜூஸை இந்த சம்மருக்கு போட்டு குடிங்க. வெளியில் ஜூஸ் வாங்கிலாம் குடிக்காதீங்க. நேச்சுரலாக வீட்டில் ஜூஸ் போட்டு ஃப்ரூட் ஜூஸ் இந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.